இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலான விஷயமே நம்ம சாண்டி மாஸ்டரோட பர்த்டே செலிப்ரேஷன் தான். வழக்கமாக 12 o'clock சர்ப்ரைஸாக கேக் வரும், கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி சாண்டி பர்த்டேக்காக அவரே மிக்ஸ் பண்ண ஒரு சாங்கை ப்ளே பண்ணாங்க. சாண்டியோட குழந்தையோட அழுக, அவங்க பேசின அந்த மழலையான வார்த்தைகள், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி சாண்டி அவரோட ரிங்கிங் டோனாக வச்சிருக்காரு. அதை சர்ப்ரைஸாக 12 o'clock பிக் பாஸ் ப்ளே பண்ண சாண்டி அப்படியே எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கேக்கோட சேர்ந்து ஒரு அழகான ரெட் ஹார்ட் பில்லோவில் அவரோட க்யூட்டான பொண்ணோட ஃபோட்டோவும் பிரிண்ட் பண்ணி வந்தது பார்த்த உடனே இன்னுமே பிரேக் டவுன் ஆயிட்டாரு. நம்ம பிக் பாஸ் தான் யாராவது கொஞ்சம் அழுதா கூட அது இன்னும் அதிகப்படுத்தி பார்ப்பாங்களே. அதுக்கேற்ற மாதிரியே சாண்டியோட பொண்ணோட வீடியோவை பிளாஸ்மா டிவியில பிளே பண்ண அதை பார்த்த சாண்டி அப்படியே கீழே விழுந்து கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரை பயங்கர ஜாலியா எல்லாத்தையும் கலாட்டா பண்ணிட்டு ஒரு ஃபன்னான பர்சனா தான் பார்த்துருக்கோம். பட் அடிக்கடி சொல்லுவாரு அவரோட பொண்ணு ரொம்பவே மிஸ் பண்றதா. அண்ட் இவர் அழுகிறத பார்த்து ஒரு பக்கம் லாஸ்லயே அழுகிறாங்க, இன்னொரு பக்கம் கவின் எமோஷன் ஆயிட்டாரு, மது ரேஷ்மின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. அதை தாண்டி ப்ரோமோல பார்த்த மாதிரி முகின் சாக்ஷிக்கு போட்டு வச்சதுக்கு கவின் டென்ஷன் ஆனாரு. அதோட சாக்ஷி கிட்டையும் கூப்பிட்டு தான் கட்டிக்க போற பொண்ணுக்கான குவாலிட்டி எல்லாமே சாக்ஷி கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாரு. அப்புறம் இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டு புது ட்விஸ்ட் வந்திருக்கு. ஒன்னு, மீராவா அந்த கேங் ஆல்மோஸ்ட் மன்னிச்சிட்டாங்க, பட் அவங்களோட ஃபுல் டார்கெட்டும் இப்ப மது மேல விழுந்திருக்கு. பிக் பாஸ் கூப்பிட்டு மீராவை வெளிய அனுப்புற மாதிரி கண்டஸ்டன்ட்ஸை பிராங்க் பண்ண சொல்றாங்க. அது பிராங்க்னு தெரிஞ்சும் வேணுண்டி கவின், அபி, சாக்ஷி, ரேஷ்மி, ஷெரின், இவங்களோட மோகன் வைத்யா, வனிதாவும் மதுவை டார்கெட் பண்ணி நான் வெளியே அனுப்ப மதுவை தான் நாமினேட் பண்ணலாம்னு இருந்தேன், பட் எல்லாரும் ஒரே மனசாக டிசைட் பண்ணணுங்கிறதுனால மீராவை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி குத்தி குத்தி காமிச்சாங்க. அண்ட் மதுவும் சும்மா விடலையே, செம கெத்தா பதில் சொன்னாங்க. ஆனால் அது கூட ஆட்டிடியூடாக தப்பாக தான் இவங்களோட கண்ணில் பட்டுச்சு. இன்ஃபேக்ட் சாண்டியை வேற தனியாக தள்ளிட்டு போய் கவின் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இத்தனை நாளாக மீரா தான் விஷம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ தான் தெரியுது இதுக்குள்ளே எவ்வளோ வன்மம் இருக்குன்னு அப்படின்னு மதுவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம சிவாயா சொல்லுவாங்கன்னு அதையும் கிண்டல் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அபிக்கும் அவங்களோட கேங்குக்குமே இப்ப கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருச்சு. நம்ம எல்லாம் வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குறதுனால அபி ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றா, சம்மந்தம் இல்லாம டென்ஷன் ஆகுறா அப்படின்னு வனிதா ஒரு பக்கம் சொல்றாங்க. மீரா அபிக்கிட்ட போயிட்டு உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பேசும்போது, நான் உனக்கு மென்டார் பண்ண ஹெல்ப் பண்ண அவ்வளோதானு ஒரு ஃப்ளோவில் சொன்னாங்க, சும்மா சும்மா எனக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்லாத, இப்படிதான் நீ உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அபி அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை காப்பாத்திக்க கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ண உடனே வனிதா அங்க மீராக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இது வரைக்கும் மீரா ஒரு வாட்டி கூட வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணதான் எங்க யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே பேச முடியாம அபி அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. உடனே ரேஷ்மி சொல்றாங்க, அபினால எப்ப பதில் கொடுக்க முடியலையோ அப்ப இப்படி ரியாக்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்ல புரிஞ்சுக்கவே இல்லைன்னு சொல்லி அபி நல்லவங்களா பேச ட்ரை பண்றாங்க. பட் சாக்ஷி டக்குன்னு நோஸ் கட் கொடுத்து, உன்னோட பிரச்சனையை நீ பாத்துக்கோ, என்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபி அங்கிருந்து விலக்கிட்டாங்க. இந்த விலகல் இன்னைக்கு மட்டும்தானா இல்ல நெக்ஸ்ட் வீக் சாக்ஷி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டினியூ ஆனா இது விரிசலா கண்டினியூ ஆகுமாங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். சோ இன்னைக்கு எபிசோட்ல உங்களை செம காண்டாக்குனது யாரு அண்ட் எந்த விஷயம் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல வித்யா என்னோட ஷேர் பண்ணுங்க.